சென்னையில் மழை பாதித்த இடங்களில் இரவு பகலாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 72 இடங்களில் முழுமையாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், நீங்க தற்போது எந்த இடத்துல இருக்கீங்க? அங்கு தண்ணீரை அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. தற்போதும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார்பேட்டை சீத்தம்மாள் நகரில் இருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமே மழை தண்ணீரால் சூழ்ந்து விட்டிருக்கக்கூடிய சூழலில் ராட்சத மோட்டார்கள் கொண்டு மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக மழை தண்ணீருடைய அளவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியிருப்பு பகுதிகளிலிருந்து குறைய தொடங்கி மழை தண்ணீர் வடிகால் வழியாக வெளியேறி வருகிறது. இதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய 72 இடங்களில் முழுமையாக அந்த மழை தண்ணீர் என்பது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இன்னமும் 460 இடங்களில் அந்த மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவ்வாறாக இந்த மழை தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மழை தண்ணீரை வெளியேற்றுவதற்காக மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு சுமார் 820 ராட்சத மோட்டார்களை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுவும் 25 ஹெச்பி முதல் 100 ஹெச்பி மோட்டார் வரை அந்த பம்ப் மோட்டார்களை கொண்டு குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை அருகில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் இருக்கக்கூடிய வடிகால் வழியாக வெளியேற்றி வெள்ளத்தை வடி வைக்கக்கூடிய முயற்சியில் அவங்க ஈடுபட்டு வராங்க. இவ்வாறாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் காரணமாக 72 இடங்களில் முழுமையாக இந்த மழை வெள்ளம் என்பது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்கப்பாதைகளை பொறுத்தவரையில் சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் 22 சுரங்கப்பாதைகள் இருக்கின்றன. அவற்றில் 20 சுரங்கப்பாதைகளில் மழை தண்ணீர் தேங்காத காரணத்தினால அங்கெல்லாம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சுரங்கப்பாதைகள் இயங்கி வருகின்றன. மீதம் இருக்கக்கூடிய இந்த மேட்லி சுரங்கப்பாதையும் ரங்கராஜபுரம் சுரங்கப்பாதையில் மட்டும் இந்த மழை தண்ணீர் வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெறுவதால் அங்கு மட்டும் அந்த போக்குவரத்துக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டு பயன்பாட்டில் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இதே போன்றுதான் இந்த இதர சுரங்கப்பாதைகளில் அந்த மழை தண்ணீர் என்பது முழுமையாக வெளியேற்றப்பட்டு அங்கெல்லாம் வாகன இயக்கம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவ்வாறாக சென்னையில் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகளில் இந்த மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதும் கூட இந்த ஆழ்வார்பேட்டை பகுதியில் இந்த மழை தண்ணீர் என்பது கொஞ்சம் இந்த வெள்ளம் மழைநீர் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதே போன்றுதான் இதர பகுதிகளிலையும் இந்த மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் தலா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என நியமிக்கப்பட்டு இந்த மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து அதிகாரிகள் மேற்பார்வையிட்டு வராங்க. இதன் காரணமாக அந்த மழை தண்ணீர் மழை பாதிப்புகள் குறித்த புகார்களை உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுடைய கவனத்திற்கு பொதுமக்கள் 1913 போன்ற அந்த அவசர மூலம் தகவல் தெரிவித்தால் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.